சைவ உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. சமையல் கலைஞர்கள் நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு 400 முதல் 500 அண்டா சைவ உணவு அதற்கு பதார்த்தம் என தடபுடலாக சமைக்கப்பட்டு எந்த தள்ளுமுள்ளும் இன்றி அமைதியான முறையில் உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. மேலும் பாஜக தொண்டர்கள் எந்த பிரச்சனைகளிலும் ஈடுபடாமல் அமைதியான முறையில் குழுக்களாக அமர்ந்து உணவருந்தி வருகின்றனர். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு மொத்தம் எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரையம்ஸ் இது வந்து 2 லட்சம் பேர்த்துக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மொத்தமாக 4 டீமாக நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் 2 லட்சம் பேர்த்துக்கு ஃபுட் பண்ணிகிட்ருக்கோம். ஈச் 50,000 அப்படின்ற பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம். 2 லட்சம் பேருக்கு இதில் கரெக்டாக பரிமாற அளவுக்கு உங்களோட கேட்டரிங் எல்லா கேட்டரிங் எல்லாம் மேக்ஸிமம் வந்து குக்கிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சர்விங்கோட ஒர்க்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறது. ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் கிச்சன் க்ளோஸ் ஆயிரும். எத்தனை ஸ்டாஃப் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? எங்கள் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சர்விங்க்கு ஒரு 100 மெம்பர்ஸ், அப்புறம் குக்கிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 150, டோட்டலாக ஒரு செட்டுக்கு வந்து 250 பேர். ஸோ டோட்டலாக கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு 1,000 மெம்பர்ஸ் மட்டும் நாங்கள் சேர்ந்து இது பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஃபுட் கோர்ட்னு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கணும், அது வர்றவங்களுக்கு பிடிக்கணும். இங்கே நீங்கள் பதிவு பண்ணுறதுல ஏதாச்சும் டேஸ்ட்னாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் எல்லாருக்கும் ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ அதனால் அது வெஜிடபிள் பிரியாணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம். ஸ்டார்டர்ஸும் ஃப்ரையாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு சேவிங் கன்வீனியன்ட்காக அந்த மெனு சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட இதில் வந்துட்டு 2 லட்சம் பேருக்கு சமைக்கணும்னு சொல்கிறாங்க. 2 லட்சம் பேருக்கு கரெக்டாக நீங்கள் சமைக்கிறீங்களா இல்லை வந்து அது கூடுதல் குறைச்சல் அந்த மாதிரி எதுவும் இருக்கு? 2 லட்சம் பேருக்கு நாங்கள் ரேஷியோ போட்டு ஒரு அண்டாக்கு வந்து இவ்வளோ பேர் அப்படின்ற கணக்கில் நாங்கள் செய்கிறோம். ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 அண்டா இது பண்ணியிருக்கோம். 400-500 டோட்டலாக? ஆமாம், அது அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ரேஷியோவில் எடுத்து பார்த்து நம்ம இது பேர் இவ்வளோ இதாகும். எக்ஸ்ட்ரா வந்து 150,000 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், கம்மியாக இருக்கும். ஒரு பெரிய ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ சார், எவ்வளோ உங்களுக்கு ஒரு இதாக இருந்தது? இல்லை இது வந்து ஈஸியாக நாங்கள் வந்து ஆர்டர் வந்தோடனே பிளான் பண்ணி இது எப்படி இது பண்ணணும்னு பண்ணி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது? எங்களுக்கு ஒரு சொல்லப்போனால் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்தது, அப்புறம் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு பெரிய க்ரௌடு, அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணுறது? இல்லை இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து 4 பேர் கேட்டர்ன்றதுனால எங்களோட ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 4 பேர் சேர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க்காக தெரியல. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்குண்டான மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணுறது, மேன் சோர்ஸ் என்ன பண்ணோம், ஒரு 5 இயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் ஆஃபீஸில். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பெரிய ஈவெண்ட் கவர் பண்ணிருக்கீங்களா இல்லை இதை விட பெரிய ஈவெண்ட்டும் கவர் பண்ணி? நிறைய ஈவெண்ட் இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு டீமாக சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணிப்போம். எஸ் உங்களோட கோஆர்டினேட்டர் யார் யாரெல்லாம் பண்ணுங்க? எங்கள் பார்ட்னர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா விவேகானந்தன், அவர் கிச்சன் கிங் கேட்ரிங். ஸோ அவருக்கு வந்தது வந்து எங்களுக்கு வந்து சேர்ந்து பண்ணலாம்னு இது பண்ணார். நான் வந்து கோகுல் ஹரி கேட்ரிங் ஈரோடு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் முருகன் ஈரோட் கேட்ரஸ். அப்புறம் என்எஸ் சுரேஷ் என்எஸ் கேட்ரிங். 4 பேர் சேர்ந்து நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.